ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு என் உலகம் என் வீடு. இன்றைக்கி வந்து எங்களோட கிறிஸ்மஸ் நாள் எப்படி போனது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் வந்து கீழே போயிட்டாங்க, நானும் பாப்பா வந்து கிளம்பியாச்சு, சர்ச்சுக்கு போகிறோம். இப்போ டைம் வந்து 11:00. ஜாலியாக சர்ச்சில் போய் நீங்கள் பார்த்து சாமி கும்பிட்டு நீங்களும் வேண்டிங்க, கேக் கொடுத்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். எல்லாருக்கும் விஷ் பண்ணாமல் நீங்கள் ஏன் ஃபோனை கட் பண்ணீங்கன்னு நான் பண்ண வச்சுட்டா. எல்லாருக்குமே வந்து மேரி கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. சரி, நான் போகிறேன், நீ வரல. பல வருஷத்துக்கு அப்புறமா வந்து கிறிஸ்மஸ்க்காக நைட் மாஸ் வந்து அட்டன் பண்ணுறேன். செம ஹாப்பி. பாப்பா வந்து வச்சுக்கிட்டு நைட் இந்த குளிர்லலாம் போகிறது கஷ்டம் அப்படின்றனாலே எல்லா வருஷமே வந்து காலையில் தான் வந்து மாஸ்க்கு போவோம். இந்த வருஷம் வந்து நைட்டு அவ்வளோ வரணும் ஆசைப்பட்டதுனால சரி நைட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. செலிப்ரேஷன் டைமில் வந்து நைட் மாஸில் கூட்டமாக இருக்கும், பனியில் வந்து எல்லோரும் வெளியில் உட்காந்துருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெளியில் பந்தல் போட்டு சேர் அரேஞ்ச் பண்ணி லைட் டெக்கரேஷன் அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பாப்பா வந்து குடில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டா அப்படின்றதுனால கூட்டம்லாம் கலையட்டும்னு சொல்லிட்டு மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணி போய் அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வரப்போ வந்து 1:30 மேலேவே ஆயிடுச்சு. காலையில் இப்போ 7 ஆகிட்டுருக்கு. எழுந்து நாங்கள் எல்லாம் ரெடியாகி வந்துட்டோம். புது ட்ரெஸ்ஸை போட்டதுலேருந்து பாப்பாவோட முகத்தில் ஒரே சிரிப்பு தான். இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு வந்து நானும் பாப்பாவும் வந்து மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கலான்னு பிளான் பண்ணி ட்ரெஸ்லாம் எடுத்துருந்தோம்ல. லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் பர்ஃபெக்டாகவே வந்து மேட்ச் ஆகிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோஸ்க்கெலாம். என்னோடய மேக்ஸிக்கு வந்து நான் 2 ஷால் வந்து எடுத்திருந்தேன். ஒன்று வந்து சென்னை சில்க்ஸ்லேருந்து வாங்கினது, லைட் கிரே கலர், அதுதான் இப்போ நான் போட்டிருக்கேன். நான் ஒரு வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன் இதில் ரெண்டில் எது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுங்கன்னு. அதில் வந்து சென்னை சில்க்ஸ்லேருந்து எடுத்த அந்த கிரே கலர் ஷால் வந்து ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன். அடுத்ததாக வந்து குறிஞ்சி மெட்ரோ பஜார் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது தஞ்சாவூரில், அங்கே வந்து ஒயிட் கலரில் வர ஒரு நெட் ஷால் எடுத்திருந்தேன். ரெண்டுமே உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சொன்னீங்க, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து செகண்ட் ஷால்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நைட்டு வந்து நம்ம மாஸ்க்கு போகிறப்போ ஒரு க்ரீன் கலர் குட்டியும் ஒயிட் கலர் லெக்கிங் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் ஷால் மேட்ச் ஆகுதுனால அதை வந்து போட்டுட்டேன். அதனால் காலையில் வந்து இந்த க்ரே கலர் ஷால் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஷாலோடய நிறுத்திருக்கலாம், ரெண்டாவது ஷால் எடுக்கவே வேண்டியிருந்துருக்காது, சூப்பராக தானே இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஏன் இப்போ கத்து கத்துன்னு கத்துனேன்? சரி, இப்போ கட்டிட்டு வா. எடுக்கூடாது, கையை எடுத்து கீழே வச்சுக்கணும், இடுப்புல கை வைங்க. வாங்க போவோம், போமா? எப்படி காட்டினீங்க? வீட்டிலேருந்து கிளம்பினதும் ஃபஸ்ட்டு வந்து பெரியநாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு கேக்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து அவங்க பாப்பாவையும் அழைச்சிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். அம்மாவுக்கு பாய் சொல்லலையா? ரெனி, அம்மாவுக்கு பாய் சொல்லலாம். அம்மாவுக்கு பாய் சொல்லலையா? யாருக்கும் பாய் கிடையாது இல்லையா? நவுறு நவுறு மறைக்காத பிள்ளைய. ஆ,
பாய். கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் வந்து மாமியார் வந்து பால் கொடம் எடுத்தாங்க. அதனால் மாரியம்மன் கோயிலுக்கு இப்போ வந்திருக்கோம். நாங்கள் வர்றது வந்து அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நாங்கள் வந்து சரியான நேராக வீட்டில் போயிட்டு கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேக்கை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இடையில வந்து மாமனார் வந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு அட்டன் பண்ணப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் எதார்த்தமாக கேட்க போவோம், அவங்க எல்லோரும் கோவிலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே பாதி வழியிலே வந்து அப்படியே கோவிலே ஸ்டாப் ஆகிட்டோம். சரி ஃபஸ்ட்டு அவங்க போயிட்டு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஏன்னா பாப்பாவை தூக்கிட்டு வந்தது அவங்களுக்கு தெரியாது, நாங்களே வரது வந்து சர்ப்ரைஸ். அதை விட பாப்பா வேறு நாங்கள் கூட கூட்டிகிட்டு போயிருந்தோமா, பிரணி பாப்பாவை சொல்கிறேன், அவள் வருது சுத்தமாக எங்கள் கூட வருவான்னு அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. அதனால் டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். கூட்டம் வந்து அதிகமாக இருந்ததுனால எப்படி உள்ளே போய் தேட போகிறோமோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லேயும் நின்றுருந்தோம். கரெக்டாக பிரித்தி சொன்னிட்டான். அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்துட்டு எங்கடா இருக்காங்கன்னு கேட்டுட்டு அவன் பின்னாடியே அவங்கள தேடி போயாச்சு. அப்புறம் எல்லோரும் உள்ளே கூட்டமாக நின்றுருந்தாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு வச்சு மாலை பூ அதெல்லாம் போட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க பால் குடம் எடுக்கிறதுக்கு. நாங்கள் இடையில போனதுனால எங்களுக்கும் ஃபுல்லாக பொட்டெல்லாம் வச்சு பூசி விட்டாச்சு. பிரணிதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்கப்பில் இருக்காங்க. இப்போ ரெண்டு சைடு கன்னத்துலேயும் நல்ல குங்குமத்தை அப்பி விட்டு கையிலெலாம் அப்பி விட்டுருக்காங்க. பால் குடத்தை வந்து இங்கே சிவன் கோயிலேருந்து எடுத்துகிட்டு கிளம்பி பக்கத்தில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். அதோடு அப்படியே உள்ளே போய் சுற்றி ஒரு ரெண்டு தேரை தாண்டி அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயிலுக்கு வந்து சேருவாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக மதியானம் 2 மணி வரைக்கும் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி எவ்வளோ நேரம் இங்கே கிளம்புறதுக்கே லேட் ஆகுது, கிளம்புற வரைக்கும் நின்று பார்த்துட்டு போகலான்னு நினச்சா ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கூடத்தில் நிற்க வேணாலும் வெளியில் வந்துட்டோம். வந்துட்டு பக்கத்தில் ஆரியபவன் ஹோட்டலில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் இப்போ சாப்பிட்டுருக்கோம். பூரி தோசை எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாத இடத்துல நின்று பால் குடம் எடுத்துகிட்டு வரதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க எடுத்துகிட்டு அந்த கோவிலை விட்டு வெளியில் கிளம்புனதுமே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாப்பா வந்து பால் வேணும்னு கேட்டு அடம் பண்ணிட்டு இருந்தா. சரி வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இங்கே வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று வேறு வேறு டிசைனில் வேணும்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. சரி வாங்கி கொடுத்து நம்ம அழைச்சிட்டு போகலான்னு பார்த்தா இங்கேருந்து வாங்குற வரைக்கும் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. வாங்கிட்டு வீட்டு போனதுக்கப்புறம் எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சொல்லி மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வாங்கினா ஒரே மாதிரி 3 பேருக்கு வாங்கிடணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பிரணிக்கு தேஷுக்கு அடுத்து நாங்கள் வினய் வீட்டுக்கு வந்து போக போகிறோம். அதனால் வினய்க்கும் வாங்கிட்டு போனோம். நிக்கில் தான் வந்து பாவம், அவன் வந்து பார்த்திங்கன்னா கால் அடிப்பட்டதுனால அவனை நாங்கள் எங்களால் அழைச்சிட்டு வர முடியல. ஒரு 3 மந்த்ஸாக தான் அவன் கண்டிப்பாக வந்து பெட் ரெஸ்டில் இருக்கணும். வீட்டிலேருந்து கிளம்புறப்ப அவன் முகத்தை எங்களால் பார்க்கவே முடியல, ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே வருத்தமாக ஆகிட்டான். பாப்பா மட்டும் கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்புறோன்ட்டு நியூ இயர்க்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்துருக்கோம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு அப்புறம் கிளம்பி வந்தோம். ஏன் வர மாட்டியா? மாடு மேய்க்க போறியாடா நீ? வினயிட்ட கூட ஏய் வினயிட்ட நாங்க வாங்கிட்டு வச்சிட்டோம். ஆ ஆ நம்மளோட கேட்ட குடுறாங்க ஓ கேக் இல்ல அது உன் கேக் வீட்ல வச்சு வந்தில்ல நிக்கலங்க பாப்பா சரி இல்ல வீட்ல இருக்கானே அம்மா எங்க அம்மா எங்க இருக்கா? நீ யாரோட வந்த? நீ யாரோட வந்திருக்கப்ப? அம்மா யாரோட? கேரி பிரணி சாப்பிட்டு போமா. அடுத்து சின்ன நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கேக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம இங்கே வந்து மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு.
இங்கே வந்து தான் எல்லாரையுமே வர சொல்லிவிட்டு நம்ம வந்து கேக் கட் பண்ணுற பிளானில் இருந்தோம். அதனால் தனியாக ஒரு 1 kg வாங்கியிருந்தோம். அங்கே வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காக அங்கே 2 பேர் வீட்லேயும் கொடுத்துட்டு இங்கே வந்தாச்சு. கடைசியில் வந்து இன்றைக்கி எல்லோரும் பால்கோட்டை எடுக்க போனவங்க 4 மணி ஆகிடுச்சு வர்றதுக்கு. அவங்க வர வரைக்கும் இங்கே யாருக்கும் கொடுக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்களே கேக்கை கட் பண்ணி இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு, இங்கே பின்னாடி நம்மளுக்காக தான் இப்போ கல் எடுத்துகிட்ருக்காங்க, நம்ம வீடு கட்ட போகிறோம்ல, ஸோ அதுக்கான கல் தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அங்கே கல் இருக்கிற இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு, அப்புறம் பக்கத்து வீட்டில், அப்புறம் பெரியத்த வீட்டில், சின்னத்த வீட்டில், அவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக கேக்கு நாங்களே கட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுலேருந்து கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஈவினிங் வந்து எல்லோரும் வந்தாலும் எந்த பக்கம் திருப்பிட்டு உடனே கிளம்பியாச்சு. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்த உடனே பார்த்துட்டு பிடிச்சி டக்குன்னு அங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிறிஸ்மஸ் இது வராமா அம்மா எனக்கு ரிங்கெல்லாம் எடுத்துட்டு எனக்கு எல்லாருக்கும் யார் இருக்காங்க அங்கே? கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் தாத்தா, மேரி கிறிஸ்மஸ் போட்டுக்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ, கிஃப்ட்டு, மெழுகுவர்த்தி எல்லாம் வந்துருக்காங்களா? யாரை பார்க்க போகிறீங்க? அம்பியை பார்க்க போகிறீங்களா? ரொம்ப தூக்கி வச்சு பார்க்கணும். குட்டி ஆட்டுக்குட்டி இப்போ பெரியத்த வீட்டுக்கு வந்து போயாச்சு. அங்கே வந்து குழந்தை இருக்க பையன் பிறந்திருந்தான்னு சொல்லியிருந்தானே. இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாகில் வந்து ஃபோட்டோ மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி தான் தெளிவாக காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சார் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தார். அவங்க அம்மா வந்து டீ போட போயிருந்த கேப்பில் வந்து சார் இப்போ தான் லைட்டாக முண்ட ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறது, திருப்பி வந்து கண்ணை முடிச்சு தூங்குறது, இந்த வேலை தான் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. என்னடா டான்ஸ் அது, என்னடா டான்ஸ் அது, என்ன நடடா இது? நாங்கள் வந்து எல்லா குட்டிஸும் ஒன்றா இருக்கிற நேரத்துக்கு வந்து கேக் கட் பண்ணணும்னு தான் நினச்சிட்ருந்தோம். ஆனால் எல்லாருமே கோவிலுக்கு போயாச்சு, ஒரு ஆள் கூட வீட்டில் இல்லை. அதனால தான் தனியாக வந்து பாப்பாவே கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தா. சரி நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம், அடுத்து நியூ இயர் வருது அந்த டைமில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பிரணியை வேறு கூட்டிகிட்டு போயிருந்தனால நாங்கள் சீக்கிரமாகவே உடனே கிளம்பிட்டோம். அவங்க வரதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா இவ்வளோ நேரம் அழாமல் இருந்ததே பெரிய விஷயம். இடையில கொஞ்சம் நேரம் தூங்கிட்டான் வேறு, எழுந்தோடனே அழுவாளோன்னு வேறு பயந்துகிட்டே இருந்தேன். அதனால இல்லை, கொஞ்சம் நேரம் சமாதானமாக இருந்தாள். ஆனால் நம்ம வீடு வர வரைக்கும் தான் அது. அங்கேருந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து காலைல எடுத்து வச்சோன்னே ஒரே அழுக அழ ஆரம்பிச்சுட்டு அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. இன்னும் வந்து ஒரு 1 இயர் ஆனிச்சுன்னா அவளுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கூட்டிகிட்டு போனால் கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம பாட்டுக்கு வச்சுருந்துட்டு கூட்டிகிட்டு வரலாம். அவளுக்காக தான் யோசிச்சுட்டு டக்குன்னு சீக்கிரமாகவே கிளம்பணும். இப்படி தான் எங்களோட கிறிஸ்மஸ் நாள் வந்து போயிட்டு இருந்தது. எல்லார் வீட்லேயும் ஒரு விசிட் பார்த்துட்டு எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு அப்படியே விஷ் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த ப்ளாக் வந்து முடியுது. எங்களோட கிறிஸ்மஸ் நாள் வந்து இப்படி தான் போனது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.